பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரியும் அரசியல் பார்வையாளருமான திரு சரவணகுமாரன் அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம். நன்றி நன்றி. வணக்கம். இந்தியாவுடைய ஒரு முகமாக பார்க்கப்பட்டவர் ரத்தன் டாடா அவர்கள் காலமானார். இந்தியா முழுதும் எல்லா சேனல்களும் அவருடைய அந்த இறப்பு நிகழ்ச்சியை டெலிகாஸ்ட் செய்த விதம் வந்து ஒட்டுமொத்தமாக மக்களை வந்து எப்படி ஈர்த்திருக்கிறது என்றால், அந்த தொழில்துறையின் ஒரு முகம் மட்டுமல்ல, ஒரு எளிமையின் ஒரு சிகரமாக ரத்தன் டாடா விளங்கியிருக்கிறார் என்ற செய்தி இன்றைய தினமணியில் ஒரு செய்தியாக வந்திருந்தது. ஒரு கோயம்புத்தூரில் போகர் வலி நீக்கு மையம் அது நடத்தி வருகிற லக்குமணன் என்பவர் அவரும் அவர் மனைவியும் போய் அவர் வீட்டில் சிகிச்சைகள்லாம் செய்து விட்டு வந்தார்கள். அது கூட வெளியே தெரியல. அதன் பிறகு அவருடைய வாழ்நாள் பெரும் பகுதி பார்த்திங்கன்னா தன்னுடைய வருவாயில் விலங்குகளுக்கு, தெரு நாய்களுக்கு கூட வந்து ஒரு கனிவு காட்டுகிற நபர், அப்புறம் பல நலத்திட்டங்களுக்கு நிதியுதவி கொடுத்தது, இப்படியெல்லாம் வந்து புகழாரம் சூட்டி கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரஜினி படம் ரிலீஸ் ஆனால் அந்த படத்தை விட்டு கேமரா திரும்பாது. உண்மையிலே நேற்று அப்படிப்பட்ட அந்த ரஜினி படம் வேட்டையின் படம் ரிலீஸ் ஆனாலும் முழுக்க தமிழ்நாடு மீடியாக்கள் ரத்தன் டாடாவுடைய அந்த புகழ், அவருடைய நினைவு அஞ்சலிகள், அவருடைய செயல்பாடுகள்லாம் தொடர்ந்து ஒளிபரப்பி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபரை இந்தியா இழந்திருக்கிறது. அதை பற்றி பேசணும். நீங்கள் மும்பையில் பணியாற்றுகிறீர்கள், டெல்லியில் பணியாற்றுகிறீர்கள். இந்த ஐஆர்எஸ் தொடர்பு என்பது இந்த எக்கனாமிக் துறையோடு கொஞ்சம் நெருங்கிய தொடர்பு உண்டு, அதனால் தான் உங்களை அழைச்சோம். இந்த டாடா குடும்பம் என்பது இந்தியாவுக்கு சொந்தமானதான். ஏன்னா ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, அவர்கள் இந்திரியர்களாக வாழ்ந்தார்கள், இந்திரியர்களாக ஒளி மிளிர்ந்தார்கள், ஆனால் அவர்கள் பூர்வீகம் இந்தியா அல்ல என்பது நமக்கு தெரியும். வரலாறு படித்தவங்களுக்கு எங்கிருந்து வந்தார்கள், எப்படி இந்தியாவை ஏற்றுக்கொண்டார்கள், எப்படி இங்கே தொழிலில், நீதித்துறையில், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் துறையில் இப்படி ஒரு வல்லமை மிக்க ஒரு குடும்பமாக இருந்தார்கள். ஒரு அழகான இந்தியர்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்சியை சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வந்து பெர்ஷியா அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற ஈரான், ஈராக் அந்த ரீஜன்ஸ் தான். இந்த பெர்ஷியாவிலேருந்து வந்தவங்க தான் பார்சிஸ், பெர்ஷியன்ஸ், பார்சி. அந்த மொழியும் அந்த அரபி மொழியெல்லாம் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்குது. நம்ம திராவிட மொழிகள் மாரி ஒரு நெருக்கமான மொழிகள் தான். ஒரு 1300 வருஷம், ஒரு 600, 650, 700 ஏகப்பட்ட மாற்றங்கள் மிடில் ஈஸ்டில் ரிலீஜனால் நடக்குது. அப்போ அங்கே இருக்கிற நிறைய ட்ரைப்ஸ் வந்து, ட்ரைப்ஸ்னால் நம்ம சொல்கிற ஒரு கம்யூனிட்டிஸ் வந்து, தங்கள் மதத்தை காப்பாற்றி கொள்வதற்காக, கலாச்சாரத்தை காப்பாற்றி கொள்வதற்காக அந்த இடத்தை விட்டு இடம்பெயர்ந்து போகிறாங்க. அதில் அந்த கடற்கரையிலிருந்து ஒரு நண்பர் சொல்வார், வரலாற்று நண்பர், 100க்கு மேலே படகுகள் கிளம்புது. அதில் ஒரு சில படகுகள் கிழக்கு நோக்கி வருது. அதுதான் இந்தியாவில் வந்து குஜராத்தில் இருக்குது. மேற்கு நோக்கி போன படகுகள் என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. இந்த பார்சிஸ், இந்த பெர்சியன்ஸ் இவங்கெல்லாம் இறங்கி நேராக இறங்கினா குஜராத், குஜராத் கடற்கரையில் இறங்கினவங்களுக்கு அவங்களுக்கு அணைக்கிருந்த ஒரு அரசர் ஆதரவு கொடுத்து ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்குறாரு. இப்படி தான் அவங்க இந்தியாவுக்குள்ளே இந்திய பிரஜைகளாக, இது ஒரு பிரஜைகளாக வர்றாங்க. ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நாடோடிகளாக ஈரான், ஈராக் பகுதியில், பெர்ஷியன் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியில் அங்கிருந்து பஞ்சம் பிழைக்க வந்திருக்கிறார்கள், துரத்தப்பட்டார்கள். பஞ்சம் பிழைக்க வரவில்லை, அவங்களுடைய மதத்தையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றுறதுக்காக ஓடி வர்றாங்க. இன்ஃபேக்ட் அதை நம்ம சொல்லணும்னா, நீங்கள் அந்த லைஃப் ஆஃப் பை படம் பார்த்தீங்களா, அதில் அந்த போட் வந்து அந்த புயல் வெள்ளத்துலேயே வரும்போதும் இவன் ஆடாமல் அந்த ஃபுட்டு பேக்லாம் வச்சுட்டுருப்பான். அதுமாரி இவங்களுடைய கடவுள் வந்து ஒரு எரியிற நெருப்பு, இந்த ஜொராஸ்ட்ரினிசம்ங்கிறதான் இவங்க மதம். அந்த நெருப்பை வந்து அந்த கடலில் அணைக்காமல் கொண்டு வராங்க. அந்த நெருப்பு இன்றைக்கும் குஜராத்தில் இருக்கிற அந்த கோயில் எரிஞ்சிட்ருக்கு, பாம்பேயில் இருக்கிற ஒரு கோயில் எரிஞ்சிட்ருக்கு. அது தொடர்ந்து எரியும். ஏன்னா அவன் கடவுள் வந்து ஆகுரா அப்படின்னு நினைக்கிறேன், சரியா? அது வந்து தொடர்ந்து எரிகின்ற நெருப்பு, அது எரிஞ்சிட்டே இருக்கணும், அது அணையவே கூடக்கூடாது. ஏன்னா அந்த முதல்ல வச்சது ஒரிஜினல் கடவுளுங்கிற நம்பிக்கை இருக்கிற விஷயம். இதை காப்பாற்றுறதுக்காக மற்ற மதங்கள் டாமினேஷன் வரும்பொழுதும் அங்கேருந்து வர்றாங்க. இவங்களுடைய வளர்ச்சி வந்து பாம்பேங்கிற விஷயம் வந்து எப்போ உருவாகுது இந்தியாவில், 1600 உருவாகுது. பாம்பே வந்து நாங்கள் சொல்லுவோம் இன்றைக்கும்,
அது ஒரு ஃப்ரெஞ்சு டைனஸ்டி, ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டு இங்கிலாந்து கவர்மெண்ட்டுக்கு டவுரியாக கொடுத்தது இந்த மாமனார் சொத்து. அதனால தான் அங்கே காசு எப்பயுமே விளைஞ்சிகிட்டே இருக்குன்னு சொல்லுவோம். இந்திய இங்கிலாந்து இளவரசர் ஒரு ஃப்ரான்ஸோட இளவரசியை கல்யாணம் பண்ணுறாரு. அது கொடுக்கப்பட்ட ஒரு 7 ஐலண்டு தான் பாம்பே. அதில் வந்த உடனே பாம்பே அவங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு இங்கிலீஷ்க்கு பிடிச்சதுனால அதை ஒரு 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 ஃபோர்ட்டாக டெவலப் பண்ணுறாங்க கல்கட்டாக்கு ஈக்குவலாக. அப்போ இடம்பெயர்ந்து குஜராத்தில் இடம்பெயர்ந்து பார்சிஸ் வர்றாங்க. ஆனால் அவங்கள் எதையுமே வெறுக்கிறது இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பாம்பேயில் ஏதாவது ஒரு இஷ்யூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்சிக்கும் ஹிந்துஸுக்கும் சண்டை அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலை. அவர்கள் இந்தியர்களாக மாறிவிட்டார்கள், அப்புறம் எப்படி இந்துக்களுக்கும் அவர்களுக்கும் சண்டை வரும்? ஸோ ஏன் அப்படின்னா அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய மதம், அவங்களுடைய கல்யாணம். அவங்க இன்னொரு பையனோ கல்யாணம் பண்ணாலும் ஒத்துக்க மாட்டாங்க, அந்த கோயிலுக்குள்ளே போக முடியாது. நீங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி பார்சி பொண்ணு கல்யாணம் பண்ணாலும் அந்த இதை இடத்த விட்டு வெளியே போயிடுவாங்க, அவங்க திருப்பி உள்ளே சேர்க்க மாட்டாங்க. அண்டு கிரேட் நான்வெஜ் ஈட்டர். நீங்கள் பாம்பே போனீங்கன்னா பிரிட்டானியா நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது, பார்சியோடைய நான்வெஜ் ஃபுட்டு அது ஒரு தனி டேஸ்ட்டு, அதுக்கு ஒரு பெரிய ஃபேன் கிளப்பே உண்டு. நான்வெஜ் ஈட்டர்ஸ் நீங்கள் நல்லா வச்சுங்க, நான்வெஜ் ஈட்டர்ஸ் ஆனால் பிரில்லியன்ஸ். இந்தியாவில் ரொம்ப காலமாக நம்பப்படுகிற விஷயம் என்னென்னா வெஜிடேரியன்னா தான் அறிவாளி, அது இல்லைன்னு உடச்சவன் அப்பயே. ஸோ இந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் இருந்து இந்த ஒரு குரூப்பிலேருந்து வந்த ஒரு மிகப்பெரிய ஃபோம் டாட்டா. இன்றைக்கி நீங்கள் இந்தியா முழுக்க பணக்காரன்னா சொன்ன பெரிய டாட்டாவான்னு கேட்குற அந்த இதை உருவாக்குனது ஜேஆர்டி டாட்டா. ரத்தன் டாட்டாவை சேர்மனாக தேர்ந்தெடுத்தவர் ஜேஆர்டி டாட்டா. சரி, அவர் ஒரு இவருக்கும் ஒரு அடுத்த லெவலில் இருக்கிற ஒரு பர்சனாலிட்டினே சொல்லலாம் அவருடைய புகழை பற்றி நம்ம கேட்கும்போது. ஸோ இதுதான் அவங்களுடைய பூர்வீகம். ஆனால் என்ன ஒரு பியூட்டினா, எனக்கு நல்லா தெரியும் நான் இந்த லேண்ட்லேருந்து வரல, என்னோடய மூதாதையர்கள் இங்கே ஒரு லேண்ட்லேருந்து வந்தவங்க. ஆனால் அவங்களோட எல்லா எண்ணங்களுமே வளர்ச்சியாக இருக்கட்டும், செயல்பாடுகளாக இருக்கட்டும், ஒரு கிரிக்கெட் மேட்சாக இருக்கட்டும், இந்தியாங்கிற தாண்டி அவங்க சிந்தித்து நான் பார்த்ததே இல்லை. அவங்க வந்து பெர்சியாவா, ஓ மிடில் ஈஸ்டா, அங்கே ஒரு இஷ்யூவா அப்படின்னா அவங்க அதை மறந்து விட்டாங்க. இதை தன்னோட தாய்நாளாக ஏற்றுக்கிட்டாங்க. அந்த மாதிரி இந்தியா, அந்த இந்திய மண்ணோட அமைப்பும் அவங்கள அவ்வளோ அழகாக உள்வாங்கியிருக்கு. ஏதோ ஒரு மதத்தால் அல்லது வேறு அங்கே இருக்கிற பிரச்சனையால் துரத்தப்பட்டவர்கள் இந்தியாவுக்குள் குடி வந்து இந்தியர்களாக மாறிவிட்டார்கள். ஆனால் தங்கள் நிலத்தை தேடி ஏன் ஓடி போகலை? இப்போ அமெரிக்காவில் சொல்லுவோம், அமெரிக்கா வந்து அமெரிக்காவில் நீங்கள் நிறைய பொலிட்டீஷியன் பேட்டி பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட்டு பீப்புள் ஆர் ஃப்ரம் இந்தியா, நாங்கள் வந்து எல்லாம் அமெரிக்கன் சிட்டிசன் ஆகி அவங்க அமெரிக்காவுக்கு வளர்ச்சிக்கு உழைக்கிறாங்க. அதாவது நேட்டிவ் அமெரிக்கன் சொல்ல மாட்டாங்க அவங்க. நீ வந்து அமெரிக்காவுக்கு என்ன உழைச்ச, அமெரிக்காவை எப்படி நீ உருவாக்குற, அந்த அமெரிக்காவை எப்படி அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்து போகிற, இதை இந்தியா 1000 ஆண்டு காலமாக பண்ணி கொண்டு இருக்கிறது. நீங்கள் வந்து நான் சொன்னேன் 100 படகு இந்த பக்கம் வருது, 100 படகு வெஸ்ட்டு போச்சு, யூரோப்புக்கு போச்சு, அவங்களோட கலாச்சாரம் அழிஞ்சு போச்சு, அவங்க ஐடென்டிட்டி இல்லை, அவங்க யாருன்னு தெரியாது. ஆனால் இவங்க வெளியிருந்து வந்தவங்க தான். ஆனால் இந்தியாங்கிற ஒரு மகத்துவத்துக்குள்ளே இந்தியாவை உருவாக்கல ஒரு பெரும் பங்கு இவங்களுக்கு இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லலாம். இவங்களுடைய வாழ்க்கை முறை விசித்திரமான ஒரு வாழ்க்கை முறைன்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய வாழ்க்கை முறையில் அந்த இறப்பு என்பது ஒரு புனிதமாக பார்க்கப்பட வேண்டும். அதாவது தங்களுடைய உடலை கழுகுகள் பருந்துகள் சாப்பிட வேண்டும் சொல்லி குஜராத்லேயும் மும்பையிலையும் 2 டவர் வச்சுருக்காங்கன்றாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது டவர் ஆஃப் சைலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மொத்தம் வந்து உலகம் முழுக்க எல்லா இனங்களும் ஒன்று பரியல் பதப்பாங்க இல்லைன்னா எரிப்பாங்க, இந்த 2 தான். இவங்க டவர் ஆஃப் சைலன்ஸில் போய் பாடியை வச்சுட்டு வந்துடுவாங்க. இது அந்த பாலைவன வாழ்க்கையுடைய ஒரு நீட்சி. அப்படின்னா என்னென்னா பாலைவனத்தில் அந்த காலத்தில் ஒரிஜினல் ஹண்டர்ஸ் கேதரர்ஸ்க்கு அவங்களுக்கு மெயினாக கூட இருக்கிறது இந்த மாதிரியான வல்ச்சர்ஸ். ஸோ அப்படி இறந்த மனிதர்களை மண் சாப்பிடவும் கூடாது, நெருப்பு சாப்பிடவும் கூடாது, நம்ம கூட இருந்த அந்த விலங்குகளுக்கு வந்து அங்கே அனிமல்ஸ்க்கு வந்து மேலே கொண்டு போய் வச்சுருவாங்க. ஏன் அது டவர் ஆஃப் சைலன்ஸ்னா மற்ற விலங்குகள் ரீச் பண்ண முடியாது. ஆனால் ஒரு நல்ல ஒரு இதை சோசியல் சேஞ்சில் நல்லது கெட்டதுன்னு ஒன்றும் கிடையாது, அந்தந்த கலாச்சாரங்கள் முடிவு பண்ணணும் நான் இப்போ நான் சொல்கிறேன் நினைக்கிறேன். ஆனால் இவர் கேஸில் ஏதோ ஒரு காரணத்தில் இப்போ நிறைய பேர் பார்சிஸ் அந்த கிரிமேஷனுங்கிற இதில் போகிறாங்க, வேர்லி சி ஃபேஸில் இருக்கிற கிரிமேஷன் சென்டர் தான் கொண்டு போயிருக்காங்க, டவர் ஆஃப் சைலன்ஸில் வைக்கல. ஆனால் அது இந்த சமூகமும் எப்படி எங்கள் இதில் பண்ண போச்சு அப்படின்னு ஒன்று எதிர்க்கலை. இப்போ எனக்கே வந்து இப்போ நம்ம தான் எப்படி நினைப்போம், என்னப்பா இப்படி கழுகு சாப்பிட விடுறதா,
எவ்வளோ பெரிய மனுஷன் அப்படின்னு ஒரு சின்ன நம்ம வேறு கலாச்சாரத்தில் வந்திருக்கோம். இது நான் எங்கள் சோஷியாலஜியில் வந்து எத்தனோ சென்ட்ரிக்னு சொல்லுவோம். எத்தனோ சென்ட்ரிக்கில் நான் பார்க்குறது என்னோடது நல்லாவும் அடுத்தவங்கிறது நல்லா இல்லாமல் இருக்கும். அடுத்தவங்க பார்த்து கொஞ்சம் என்ன இது இப்படி, இப்போ எங்கள் நம்ம இதில் மாமன் பொண்ணு அத்தை பொண்ணு கல்யாணம் பண்ணுறது ரொம்ப டீசெண்டாகவும், இதே வடஇந்தியக்காரனுக்கு அது இன்டீசெண்டாகவும் இருக்கும். ஏன்னா அங்கே மாமா பொண்ணு அத்தை பொண்ணு கல்யாணம் பண்ண மாட்டாங்க, சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணுறியா அப்படிம்பாங்க. ஸோ இந்த எத்தனோ சென்ட்ரிக் இருக்கு இல்லையா, ஆனால் அந்த ஃபீல்டு இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்கு அந்த முடிவு எடுத்திருக்காங்க. எனக்கு அந்த முடிவு உண்மையிலே பிடிச்சிருக்கு. ரத்தன் டாட்டா போன்றவருக்கு வந்து இந்த மாதிரியான கிரிமேஷன் தான் ஒரு ஸ்டேட் ஆனரோட நல்லாயிருக்கும்னு அது மதத்தை தாண்டி நான் யோசிக்கிறேன். ஒரு 50 ஆண்டுகளாக ரத்தன் டாட்டாவுடைய புகழ், எளிமை மற்றும் அவருடைய நிர்வாக திறமை, அப்புறம் வந்து இந்திய தொழில்துறையில் யாருக்குமே இல்லாத ஒரு வார்த்தை ஒன்று கேள்விப்பட்டேன், நண்பர் ஒருத்தர் பகிர்ந்தார். அதாவது இந்தியாவில் எத்தனையோ தொழில்கள் இருக்காங்க, ஆனால் அவர்களை யாரும் தனிப்பட்ட முறையில் சந்திக்க முடியாது. ஆனால் ரத்தன் டாட்டாவை ஒரு மனுவாக எழுதி நீங்கள் அனுப்பினால் உங்களை பார்க்க வேண்டும் என்றால் மாதத்திற்கு ஒரு முறை அந்த மாதிரி ஒரு இளம் விஞ்ஞானிகளை, ஒரு என்டர்பிரினர்ஸை, இல்லை தனிப்பட்ட முறையில் உங்களை பார்க்க வேண்டும் என்ற நபர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாருன்றாங்க. அவரை பற்றின சில விஷயங்கள் ஹியூமிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா கூகுளில் அந்த ஹம்பிள்னஸ்ஸு சிம்பிளிசிட்டிக்கு நிறையா இருக்கும். அதாவது இப்போ கூட இறந்த இந்த பீரியடில் அவர் கடைசியாக ஒரு 20 வயதில் ஒரு நண்பர், ஒரு சின்ன பையனோட அதிக பேசுகிற ஃபோட்டோலாம் இருக்கும். ஆமாம். ஸோ அந்தமாரி ஒரு யங் ஜென்ரேஷன்கிட்ட உட்காந்து அவர் லெவலுக்கு இறங்கி அவன் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு ஒரு பொறுமை வேணும். ஸோ அந்தமாரியான ஒரு பர்சனாலிட்டி 90s இன்றைக்கி வரைக்கும், 90s அவர் சேர்மனாக போட்டதுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு. அவர் வயசு 53 54. அப்போ எதிர்த்ததில் நாணி பால்கிவாலும் ஒருத்தர், மிஸ்திரி ஒருத்தர், இவங்கெல்லாம் வந்து டெல்கோ அந்தமாரி பெரிய 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 பிராண்டை உருவாக்கினவங்க, டாட்டா ஜேஆர்டி கீழே. ஸோ அவங்க டாட்டா அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற ட்ரஸ்ட்டு தான் இதை ஓன் பண்ணுது. அது ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு சேரிட்டி ட்ரஸ்ட், 65% எல்லா கம்பெனியும் அதான் ஹோல்ட் பண்ணுது. ஸோ அதுலேருந்து தான் ஒருத்தரை சூஸ் பண்ணுவாங்க. அதில் இவர் ஜேஆர்டி இவரை சூஸ் பண்ணும்போது கடும் எதிர்ப்பு இருந்தது. ஆனால் அந்த எதிர்ப்புகளெல்லாம் தூசியாக்கி ஒரு 40 ஆண்டு, அதுவும் எப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் பீரியட், 90s இந்தியா வந்து லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், கண்ணா பின்னாடி சேஞ்சஸ், எக்கனாமியில் வேர்ல்டு ஓவர் சப்ரைம் கிரைசிஸ், அது இதுன்னு இந்த டாட்டாங்கிற காப்பில் எதுவுமே அசிக்கலை. ஸோ அந்த மாதிரியான, ஆனால் இவ்வளோ வேலை பார்த்தும் தயத்தை உருவாக்க கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுனால அந்த ஹியூமிலிட்டிக்கு சான்ஸ் இருந்துச்சு. என்னோடய நண்பர் வந்து டாட்டாவில் இவர் சிஇஓக்கு அடுத்த லெவல்னு வச்சுக்கோங்களேன், அந்த லெவலில். ஸோ அவங்க லக்கிலி நான் ஒரு ஆஃபீஸில் காஃபி சாப்பிட்ற அனுபவம் எனக்கு கிடச்சிருக்கு. இவர் வந்து ரத்தன் வந்து 4th floor உட்காந்துருப்பார் பாம்பே ஹவுஸில், இவங்கெல்லாம் 2nd floor 3rd floor இவங்க ஆஃபீஸ்லாம் இருக்கும். ஸோ சொல்லுவார், எனக்காவது அவர் ஷார்ப்பாக டைம் மெயின்டைன் பண்ணுவார், எனக்காவது வர அன்றைக்கி லிஃப்ட்டில் ஏறுற மாதிரியான ஒரே நேரத்தில் ஏற மாதிரி இருந்துச்சு. அவர் வந்தால் யாராவது வெளியேனா கூட உள்ளே கூட்டுருவார் ஃபஸ்ட்டு. இவர் 4th floor தான் போனோம், ஆக்சுவலி போகிறதா இருந்தால் 2nd 3rd நின்னா டைம் வேஸ்ட்டு. ஆனால் இவங்க அமுக்காமன்னா யூ அப்படின்னு 3rd அமுக்குவார், யூ 2 அமுக்குவார். அந்த ஹியூமிலிட்டி இருக்குல்ல, இப்போ நம்மளே நினைப்போம் 10வது மாடி போனால் இப்போ வீட்டுக்கு போனோம், நடுவில் யாராவது அமுக்குனா பிடிக்காது, திறந்தால் பிடிக்காது, டைம் இல்லை. பல இடத்துல நம்ம அதிகாரிகளை சந்திக்க போகும்போது அதிகாரி வரும்போது யாரும் ஏற விட மாட்டாங்க, நேராக 10வது மாடினா 10வது மாடி அவர் மட்டும் போவார். அப்படி இருக்கிற காலச்சிலாம் பார்த்துருக்கோம். அதை வந்து பண்ணக்கூடிய ஹியூமிலிட்டிக்கு நான் பார்க்குறது அந்த டைம் மேனேஜ்மெண்ட். ஏன்னா இத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டு அந்த டயத்தை மேனேஜ் பண்ணி இந்த ஹியூமிலிட்டிக்கு டைம் கொடுக்க முடியுது. நீங்கள் அந்த தாஜ் ஃபயரிங்கில் ஷூட்டிங் ஷூட் அவுட்டில் இன்னுமே நான் ஒரு அதை ஒரு மிஸ்ட்ரியாக வச்சுருப்பேன், ஏன் டெரரிஸ்ட்டு அந்த தாஜை ஃபோக்கஸ் பண்ணான். பாம்பே தெருவில் அவன் கொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தானா, பாம்பே தெருவில் இறங்கி மற்ற இடங்களில் போயிருக்கலாம், நிறைய ஸ்டார் ரோட் நரிமன் பாயிண்டில் பிஸ்னஸ் சென்டர் இருக்குது. ஆனால் ஏன் இந்த தாஜுங்கிறது எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா இந்த தாஜ் வந்து இந்தியாவோடைய மிகப்பெரிய வேல்யூவாக அவன் பார்க்குறானா, பார்த்தானா அந்த பாகிஸ்தான் டெரரிஸ்ட் டீமு அப்படின்னு எனக்கு ஒரு, என்னென்னா இந்த ஹோட்டலில் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று தான் ஃபஸ்ட் ஹோட்டல், இந்தியன்ஸுக்காக கட்டப்பட்ட முதல் ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல். அதுக்கு முன்னாடி இந்தியன்ஸ் எந்த ஹோட்டலுக்குள்ளே போக முடியாது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஒரு இந்தியர்களுக்காக கட்டப்பட்ட முதல் ஹோட்டல் 1903. அப்படிப்பட்ட ஹோட்டல் இந்தியாவோட பெருமை, அதில் அடிக்கிற இப்போ ட்வின் டவர் அட்டாக் மாதிரி அப்படிங்கிற விஷயம். ஆனால் அதை பற்றி பெருசாக மீடியாவில் இல்லை, அதனால் இருக்கட்டும். ஸோ இவருடைய சிம்பிளிசிட்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் என் மனதை தொட்டது
ஒரு கார் வந்து நானும் அந்த கார் இன்ட்ரடியூஸ் பண்ணார் இல்லையா, பேசஞ்சர் செக்மெண்ட்டில் அவங்க ரொம்ப கம்மியான கான்ட்ரிபியூஷன்லாம் இருக்காங்க, ஹெவி செக்மெண்ட்லாம் அவங்க இருந்தாங்க. ஹோண்டா அந்தமாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கும் பொழுது, மாருதி எல்லாம் இருக்கும் பொழுது 100,000 ரூபாய்க்கு ஒரு கார்னு சொன்னார். அந்த மார்க்கெட்டிங் யுக்தி வேணால் ப்ளஸ் மைனஸ் சொல்லலாம், ஆனால் 100,000 ரூபா கார் பண்ணால் டாட்டாக்கு என்ன லாபம் வந்திருக்கும், 10,000 ரூபா வந்திருக்கும். ஒரு கார் 10,000 ரூபா லாபம் எடுப்பீங்களா? அவ்வளோதான். இதே நீங்கள் 10,00,000 ரூபா கார் ஊற்றிங்கன்னா 100,000 ரூபா லாபம் எடுக்கலாம். 10,00,000 ரூபா கார் விற்கிறதும் 10 1,00,000 ரூபா கார் விற்கிறதும் ஒரே ஃபோட்டோ தான் மார்க்கெட்டிங் டீமுக்கு. ஏன்னா யாரையோ கூக்கணும் பேசணும். ஆனால் இவர் எதுக்காக அந்த 100,00,000 ரூபா கார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு? ஏன் ஒரு லோயர் ரேட்டில் ஒரு கார் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இந்தியன் பாப்புலேஷனுக்கு? ஏன்னா இவருக்கு என்னென்னா, லோயர் மிடில் கிளாஸில் ஒரு பெரிய செக்மெண்ட் இருக்குது பாப்புலேஷன், இவன் எல்லாத்தையும் காரில் போக வைக்கணும்னு ஆசை. கார் ஒரு அந்தஸ்து, அந்தஸ்து இருக்கிற ஒரு விஷயம் வந்து கார் எல்லோரும் வாங்கக்கூடிய முடியுமா அப்படின்னு கனவு இருக்கிறவனுக்கு 100,00,000 ரூபா கார். ஸோ நாலு பேர், ஒரே குடும்பத்து நாலு பேர் உட்காந்துட்டு பைக்கில் நாலு பேர் உட்காந்து போக முடியாது. ஸோ நாலு பேர் உட்காந்துக்கிட்டு கம்ஃபர்டபுளாக ஓட்டிட்டு அந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு நானும் கார் வாங்கியிருக்கேன்னு ஒரு ஃபீலிங், ஒரு பத்து ஒவ்வொரு வில்லேஜுக்கு ஒரு 10 கார் இந்த எண்ணம் ஓட்டம் இருக்குல்ல. பட் அந்த தான் அவருடைய கிரேட்னஸ். கார் வந்து 100,00,000 ரூபாய் தொடக்க விலை சொன்னாங்க, ஆனால் அந்த விலைக்கு கொடுக்க முடியல. அந்த இடத்தில் வந்து ரத்தன் டாடா தோல்வி அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம். பிஸ்னஸ் ரீதியாக வெற்றி தோல்விகள் தொடர்ச்சிங்க. நீங்கள் என்னவெல்லாம் பெரிய கிரிக்கெட் டீமாக இருங்க, ஃபுட்பால் டீமாக இருங்க, ஜெயிச்சிட்டே இருப்பீங்களா, தோப்பீங்க, தப்பு இல்லை. இன்டென்ஷன் என்ன? நான் 10,00,000 ரூபா அடுத்து அதே ரத்தன் டாடா ஒன்றும் தெளிவில்லாத ஆள் இல்லை, ரேஞ்ச் ரோவருங்கிற பிராண்டை வாங்குறார். இதே ரேஞ்ச் ரோவரை அவங்க பாட்டி, அவர் வளர்த்தது பாட்டி, ஏன்னா அவங்க டிவோர்ஸ், அவங்க அம்மா டிவோர்ஸ், அப்பா டிவோர்ஸ். அவங்க பாட்டி ரேஞ்ச் ரோவர் கார் அனுப்பும்போது ஸ்கூலில் ஒரு 50 மீட்டர் தள்ளி போய் ஏறக்கூடிய கூச்ச சுபாவம் உள்ளவர். இப்போ நம்ம பெருமையை காட்டக்கூடாது நினைக்கிறார், பெருமையை காட்டக்கூடாதுன்னு நினைக்கிற ரேஞ்ச் ரோவரில் ஏறி ரேஞ்ச் ரோவரை கார் வாங்குறத பெருமைக்கு வாங்குவாரா? அந்த கம்பெனியே வாங்கிட்டார், கம்பெனியே வாங்குறார். ஆனால் அந்த வாங்கில எனக்கு லாபம் ஜாஸ்தி எனக்கு தெரியும், ஏன்னா ரேஞ்ச் ரோவருக்கு 2 கோடிக்கு நான் விற்றேன்னா ஐ வில் மேக் 30-40 லேக்ஸ் ப்ராஃபிட். அப்புறம் ஏன் நான் 100,00,000 ரூபாய்க்கு நானாக கவர் பண்ணுறேன்? இன்டென்ஷனை பார்க்குறேன். எவ்வளோ இந்தியர்களுக்கு நான் கார் கொடுக்க முடியும்? 1,000 பேர்த்துக்கு 4 பேர் கார் வச்சுருக்கான், நான் 1,000 பேர்த்துக்கு 40 பேர் கார் தரேன். நான் அந்த எமோஷனை பார்க்குறேன். அங்கே தான் அவருக்குள்ளே அந்த இந்தியன்னஸ், அந்த கிரேட் இந்தியன்னஸ் இருக்குது. நீங்கள் ஏர் இண்டியாங்கிற இன்றைக்கி வாங்கியிருக்காரு, இதை ஆரம்பித்ததே டாடா தான். அன்றைக்கி ட்ரெயின்லேயே மகாத்மா காந்தியை தூக்கி எறிஞ்சாலுங்க தானே, ட்ரெயின்லேயே நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் ஏற முடியாது. ஸோ அன்றைக்கி வந்து இந்தியன்ஸு ஃப்ளைட்டில் ஏறி இருக்க முடியுமா? தனியாக ஒரு ஃப்ளைட் கம்பெனி ஆரம்பித்து டாடா குரூப்பு அதை நேஷ்னலைஸ் பண்ணாங்க இந்தியாவில் கவர்மெண்ட் வந்த உடனே. அதே சாம்ராஜ்யத்தை அந்த கண்டினியூட்டி வேணும்னு ஆசைப்படுறவர், அந்த ட்ரெடிஷன் வேணும் ஆசைப்படக்கூடியவர். ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய சி, அதில் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டிசம் இருக்குது, பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. 40 வருஷம் இந்த ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் இந்த டாட்டாங்கிற ஒரு கப்பலை நிறுத்துறது, பெரிய பெரிய ஜாம்பவன்லாம் காணாமல் போயிருக்கான் உலக வரலாற்றில். ஜாகுவார் லேண்ட் ரோவர் எதுக்கு விட்டாங்க, ரேஞ்ச் ரோவர் எதுக்கு விட்டாங்க, ஜாகுவார் ஏன் விட்றாங்க? அவங்க ஃபெயிலியர் ஆகும்போது டாடா யார்? ஆனால் நின்னாங்கல்ல. இவ்வளவும் பண்ணியுமே அவர் ஜெயித்ததுக்கப்புறம் அதில் ஒரு சிம்பிளிசிட்டி, ஒரு ஹம்பிள்னஸ், ஒரு எல்லாத்துக்கும் கார் கொடுக்கணும் ஒரு மனசு, இந்த விஷயம்தான் அவருக்கு இன்றைக்கி ஒரு நீங்கள் சொன்ன மாரி ரஜினி சார் படம் வரும்போது இங்கே முக்கியமான திமுக குடும்பத்தில் எல்லாராலும் விரும்பக்கூடிய ஒரு அவர் முரசொலி அவர் செல்வம் அவருடைய இது தாண்டி இந்த விஷயங்களும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுதுன்னா அது வந்து அதுதான் நான் உண்மையான புகழ் சொல்கிறேன். அடிக்கடி சொல்கிறேன், புகழுக்கு மரியாதைக்குள்ள வித்தியாசம். மரியாதைங்கிறது நீங்கள் வரும்போது மக்கள் எஞ்சினா மரியாதை, புகழுங்கிறது நீங்கள் போனதுக்கப்புறம் மக்கள் எஞ்சி நிற்கிறது. அந்த இடத்துல டாடா வந்து உண்மையில் எந்திரிச்சு கிரேட்டாக நிற்கிறாருன்னு நான் பார்க்குறேன். அப்புறம் இந்த தாஜ் ஹோட்டலை பற்றி சொன்னீங்க, மும்பை தாஜ் ஹோட்டலை ஏன் அட்டாக் பண்ணாங்க, அதில் ஏதாவது ஒரு குறியீடு இருக்குமா, நோக்கம் இருக்குமான்னு. ஆனால் அந்த ஹோட்டலில் ஒரு சம்பவம், அதனுடைய மேலாளர் அந்த ஜென்ரல் மேனேஜர் வந்து அவங்க குடும்பம் வந்து அந்நேரத்துக்கு தங்கியிருக்கு. அந்த அட்டாக் போது அவரை பார்ப்பதற்காக வந்து குடும்பம் அங்கே தங்கியிருக்கும் போது அந்த குடும்பம் இழந்து விடுகிறார் அந்த ஜென்ரல் மேனேஜர் கரம்பீர் காங். அந்த கரம்பீர் காங் வந்து டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அவரை கூப்பிட்டு 2 நாள் தனியாக தங்க வைத்து அவரோட நேரம் செலவிடுகிறாரெலாம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு அந்த ஹோட்டலை இரு மீண்டும் வந்து ரீபில்ட் பண்ணி அப்புறம் அந்த எம்ப்ளாயிஸ்க்கு முன்னாடி இந்த ஜென்ரல் மேனேஜரே ஃப்ரண்ட்டு ஒரு நீங்கள் முன்னாடி போங்க, உங்கள் பின்னாடி நான் வரேன் அப்படிலாம் சொன்னவர் தான். அந்த ஹோட்டலில் வேறு ஏதாவது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மிஸ்டரி இருக்குது, ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது, ஏன் பாய்ஸ் அண்ட் டர்ஸ்னு.
அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா? என்னுடைய கேள்வி என்னென்னா, பாகிஸ்தானை உருவாக்கிய முகமது அலி ஜின்னாவுடைய திருமணம் அங்கே நடந்திருக்கு. அந்த அவர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டவர் ஒரு பார்சி பெண்மணி, இஸ்லாமிய பெண்மணி அல்ல. அந்த ஹோட்டல் உரிமையாளர்களும் பார்சி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், டாடா குரூப். அந்த ஜின்னாவுடைய மனைவி ஒரு பார்சி குடும்பம். அந்த திருமணம் அந்த காலத்தில் 1927-29 நடக்குது. அப்போ அந்த முகமது அலி ஜின்னாவுடைய பாகிஸ்தான் உருவாக்கினர் அவர். அங்கிருந்து வந்தவர்கள் இந்த ஹோட்டலையே குருவைத்து தாக்கினார்கள். வேறு ஏதாவது இருக்குமா? நீங்கள் சொன்ன வரலாற்று தகவல்கள் எல்லாமே அதில் சரி. முகமது ஜின்னாவுடைய கல்யாணம் அங்கே தான் நடக்குது. அவருடைய முதல் மனைவி அங்கே தான் இறக்குறாங்க. அவருடைய முதல் மனைவி அங்கே தான் இறக்குறாங்க. ரெண்டாவது மனைவி அங்கே தான் கல்யாணம் நடக்குது. எனக்கு நான் எப்படி பார்க்குறேன்னா, எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க கடல்லேருந்து இறங்கினோடனே அந்த ஹோட்டல் வந்துடுது, அதனால தான் அந்த நேரம் அந்த ஹோட்டலில் போயிட்டாங்கன்னு. கிடையாது. இல்லை, பத்திரிகையில் அப்படி தான் எழுதினேன். கிடையாது. அவங்க சூஸ் பண்ண ரயில்வே ஸ்டேஷன் வந்து தள்ளி தான், சிவாஜி ரயில்வே ஸ்டேஷன். ஆமாம், தள்ளி தான். ஸோ இதை விட அதிகமாக மக்கள் எண்ணிக்கை இருக்கிற ஏரியாக்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே வர வேண்டிய அவசியம் பெரும்பாலும் கிடையாது. இதை வந்து ரோட்டில் அப்படியே அவன் கண் எடுத்துட்டு இப்போ மெஷின் வச்சுருக்கான், அவன் கையில் வச்சுருந்தான், எவ்வளவோ கேஷுவாலிட்டி க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதை தனிப்பட்ட முறையில் அவங்க டார்கெட் பண்ணது, நான் எப்படி அதை ஏன் அதை மிஸ்ட்ரின்னு நான் பார்க்குறேன்னா, இதை யாருமே பெருசாக பாம்பேயில் கூட நான் அந்த பீரியடில் இருந்தேன், அதனால் ரிசர்ச் பண்ணி பெருசாக போடல. ஆனால் எனக்கு வந்து ஒரு சந்தேகம், முகமது அலி ஜின்னா அங்கே அவருடைய ஆரம்ப காலம் 47 அவர் கிளம்பும் போது கடைசி அங்கேருந்தான் கிளம்புறார். ஒரு சில நிறைய முக்கியமான மீட்டிங்கில் அங்கே தான் நடக்குது. அவருடைய அவருக்கு ரொம்ப பிடித்த ஹோட்டல் இது, முகமது அலி ஜின்னாவுக்குமே. சரியா? ஸோ இந்த இன்ஃபேக்ட் அந்த ஹோட்டல் நிறைய சிறப்பு விசேஷங்கள் இருக்குது. இந்திரா காந்தியுடைய முதல் அவர் கணவருமே அந்த பார்சியை சேர்ந்தவர். இந்த இதில் சம்மந்தப்பட்ட இந்த இடத்துல சம்மந்தப்பட்டவங்க தான். ஏதோ ஒரு குறியீடில் இந்த பாகிஸ்தானில் இருக்க அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு இது இந்தியாவோட ஒரு ப்ரைடாக தெரியுது பாம்பேயில். அப்போ எந்த ஸ்டார் ஹோட்டல், நரிமன் பாயிண்ட்டில் இருக்குது, வேறு எந்த ஹோட்டல் இருக்குது, ட்ரைடன்ட் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு நரிமன் பாயிண்ட் பிஸ்னஸ் சென்டர், ஏகப்பட்ட பிஸ்னஸ், ஏர் இந்தியா டவர் இருக்குது, எல்லா டவரும் அங்கே தான் இருக்குது. இதெல்லாம் விட்டு விட்டு இதுக்கு வர்றதில் ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்குது. அதில் வந்து இந்த டாடாவுடைய இந்தியாவோட முதல் ஸ்டார் ஹோட்டலு, ஒரு இந்தியாவோட பெருமை, ஒரு வேளை இந்தியர்களுக்கு அங்கீகாரம், நான் வந்து அமெரிக்கன் ஒயிட்ஸ்க்கு நான் ஈக்குவல்றா, நீ தான் ஸ்டார் ஹோட்டல் போவேன், நானும் போவேண்டான்னு முத முதல்ல சொன்னோம். இப்போ நம்ம வாவுசி வந்து கப்பல் ஓட்டினது எவ்வளோ பெருமையாக சொல்கிறோம், நீ தான் கப்பல் ஓட்டு, நான் ஓட்டுறேன்டா ஒரு ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. அந்த மாதிரி இந்த பெருமைகள் கொடுத்ததை சில நேரத்தில் நமக்கு தெரியாது, நமக்கு என்ன பெருமை இருக்குன்னு இன்னொருத்தனுக்கு தெரியுது. அதனால தான் அவன் டார்கெட் பண்ணியிருப்பாங்கிறது தான் என்னுடைய விஷயம். அந்த ரீபில்டுக்கு நார்மல் ஹோட்டலோட ஒரு பல மடங்கு வேகத்தில் செலவு பண்ணி அந்த ஹோட்டலை ரீபில்ட் பண்ணாங்க. ப்ளஸ் அந்த எம்ப்ளாயீஸ்க்கெலாம் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க. அங்கே இறந்தவங்க அத்தனை பேர்த்துக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு டாடாக்கு அவசியமே கிடையாது, இட்ஸ் ஆக்ட் ஆஃப் காட் அது. ஏன்னா அங்கே இருக்க அத்தனை எம்ப்ளாயீஸ்க்கும் இறந்தவங்களுக்கு என்ன சம்பளம் வாங்கணுவாங்களோ அப்படியே கொடுத்தாங்க. அந்த குடும்பங்களுடைய கல்வி மருத்துவ செலவெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. ஆமாம், அவங்களுடைய ஒரு சோஷியல் சர்வீஸ் வந்து ஐடி இன்கம் டேக்ஸில் இருக்க நிறைய நண்பர்கள் ஒத்துப்பாங்க. சேரிட்டியில் ஒரு 100% பக்கத்தில் போகக்கூடிய ஆள்னா டாடா. சேரிட்டியில் வந்து கடவுளுக்கு பக்கத்தில்னா டாடாவுடைய அந்த சிம்பாலிசம் கண்டிப்பாக ஒன்றும் ஒன்றும் மாற்றுக்கிறதுல. நீங்கள் சொன்ன அந்த செஃப்போட இதுவுமே அவர் ஒரு மேஜர் டிப்ரெஷன், ஏன்னா குடும்பமே வைப் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அந்த டிப்ரெஷனில் 2 இவர் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் கூட இருந்து அவருடைய இதையும் இவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. டாடா குரூப்போட சேர்மன் 2 ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு செஃப்போட, இத்தனை தாஜ் ஹோட்டல் இருக்குது, 2 நான் ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? அப்போ அந்த டயத்தை எனக்கு மேனேஜ் பண்ண தெரியுது, அதே நேரத்தில் டேலண்ட்டு சிம்பிளிசிட்டி, இந்த டேலண்ட்டு சிம்பிளிசிட்டி காம்பினேஷன் தான் அவரோட அல்டிமேட். ஸோ எந்த பிஸ்னஸ் மேன் வந்தாலும் டெல்லி கொஞ்சம் அசால்ட்டாக பார்க்கும், ஆனால் டாடா வந்தால் எந்திரிச்சு நிற்காத ஆளுங்கள்ல. அப்படி எந்திரிச்சு நிற்காட்டா அவங்க எங்கே இருப்பாங்கங்கிறதும் டெல்லியில் இருக்கவங்களுக்கு தெரியும். மரியாதை அன்பில் டாட்டா எதுவும் எதிர்த்து பண்ண போகிறதில்ல, அந்த அன்பில் சொல்கிறேன். அரங்கத்திற்கு வந்து ரத்தன் டாட்டாவை பற்றி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி பிளாக் அண்ட் ஒயிட்.
சேனல் நேரில் அனைவருக்கும் நன்றி.